டேக் இட் ஈஸி யார், நான் முத்தம் கேட்டேன், அவ அடிச்சிட்டா, தட்ஸ் ஆல், ஃபர்கெட் இட் யார். முத்தம் கேட்டால் அடிப்பதோ, நான் மூலையில் அடங்கி கிடப்பதோ? திமிரு, பண திமிரு. போட்டா அவன் மூஞ்சில என் கையை வைக்க. ஒருத்தி உன் மூஞ்சில கையை வச்சா அப்புறம் எங்க மூஞ்சி எங்க உண்டைய வைக்கிறது? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா மதிப்பு? நாளைக்கு அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். கவலைப்படாதரா, அவளை என்ன செய்யணும்னு என் கம்ப்யூட்டர் பிரெயின் சொல்லிடுச்சு. வணக்கம், மைக் டெஸ்டிங் 1 2 3 4. பாப்பா ரேடியோஸ் பிரியாவின் சுயம்பரத்துக்கு வருகை தந்திருக்கும் வங்க அங்க கலிங்க தேசத்து சும்ப மன்னர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவராக வந்து வில்லை முறிக்கலாம். வில்லை முறிப்பவர்கள் இந்த நவீன சீதைக்கு மாலையிட்டு மனைவியாக்கி மகிழலாம். யாரங்க வில்லை கொண்டு வாருங்கள். தொடப்பு குச்சி வில்லு. ஆமா, எல்லாரும் ஓடிச்சிட்டா? எல்லாரும் போடுங்கடா, எடுபட்ட பசங்களா, காசா பணமா? அப்ப பிரியா யாருக்கு? அது ரொம்ப ஈஸி, அதிர்ஷ்டசாலிய குலுக்கல் முறையில. அப்படி இல்லனா பிரியாவை எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கலாம். அடுத்தபடியாக பாலாஜப்பேட்டை வீர தீர சூற புங்கர கிங்கர கங்கர பயங்கர அடிக்கடி பயப்படுற கோபி பராக். பொட்ட பசங்க மாதிரி தொடப்ப குச்சி வில்ல ஒடிச்சிட்டு என் படத்துக்கு மாலை போடுறீங்க. நானே நிக்கிறேன், எனக்கு அந்த மாலை போடுங்க. பழம் எழுதி பால்ல விழுந்துருச்சே. பட் ஒரு கண்டிஷன், அந்த வில்ல முடிக்கணும். ஏய், இது உண்மையான வில்லுடா. அம்மா, இது எப்படி உடைக்கிறது? இது உடைக்க யாருக்காவது தைரியம் இருக்கா? இது ஒரு மான பிரச்சனை. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ் வண்டிக்கு சொல்லுவோம். ஆனா ஆம்புலன்ஸ் வண்டிக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எங்க போய் சொல்லுவோம்? அப்படி ஒரு இக்கட்டான நிலை. ஆகவே நண்பர்களே, நீங்கள் அனைவரும் வந்து அந்த வில்லை ஒடித்து இந்த கர்வம் பிடித்தவனின் திமரை அடக்கி இவளுக்கு மாலையிட்டு நம் மானத்தை காக்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். இளமையிலே பலகிரமா, சாப்பிடு. உன்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எப்படியாவது அந்த வெளில உடச்சு நம்ம மானத்தை காப்பாத்துறா. கவலைப்படாத, இப்ப பார். என்னால முடியாதுப்பா. இப்பதான் தெரியுது இந்த காலேஜ்ல ஒரு ஆம்பளை கூட இல்லைன்னு. எல்லாம் அப்பள நெருக்கிற பயல்வானுங்க. இந்தாங்க இந்த தாவணியை கட்டிக்கங்கடா. இல்ல, இந்த வில்ல நான் ஒடுக்கிறேன்.
போயே போச்சு, இட்ஸ் கான், உடைஞ்சு போச்சு. உடைந்தது வில்லு மட்டுமல்ல, உன் மூக்கும் தான். ஆகவே நவீன சீதையின் முடிவுப்படி போட்டியில் தோல்விற்ற இளவரசி பிரியாவுக்கு நமது கல்லூரி இளவரசர் விஜய் மாலையிடுவார். உன்னை விட இந்த நாய் 1000 டைம்ஸ் பெட்டர். பிரியாவுக்கு சரியான அடி கொட்டடா, இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டா. விஜய், இதை நம்ம செலிப்ரேட் பண்ண இன்னைக்கு சினிமாவுக்கு போலாண்டா. டேய் போலாண்டா, டேய் போலாண்டா. ஆனா இவன் எங்கடா சினிமாவுக்கு வர போறான்? இவன் ஏதாவது கேள்விகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு கேட்டா முதியோர் கல்விம்பா. கிண்டல, நான் டியூஷன் எடுக்கலனா காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதுக்கெல்லாம் எங்கடா போவேன்? டேய், உனக்கு பணம் தரடா வேணும், நாங்க தரோம்டா. நோ, எனக்கு பணம் வேண்டாம், உங்க நட்பு தான் வேணும். டேய் 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 டேய், இவன் இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்கடா. இவன் உடனே உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேச வேண்டாம். டேய், இது சைக்கிள் காணடா. விஜய், உன் சைக்கிள் இருந்த இடத்துல ஒரு பொணம் கிடக்குது. ஒருவேளை பிரியாதான் நாம செய்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் கரெக்ட். உடனே பிரின்சிபாலை பார்த்து ஒரு வாரம் லீவு கேக்குறோம். கொடுக்கல, இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக். பிரியா போயிட்டியா? டேய் விஜய், அவள் காயப்படுத்தியது உனது சைக்கிளை மட்டுமல்ல, நமது இதயங்களையும் தான். விஜய், எவ்வளவோ கிலோமீட்டர் ஓட்டணும் சைக்கிள, இப்ப கிலோ எவ்வளவு கேட்க வச்சா? சைக்கிளை தானே உடைச்ச, இப்ப பார் என்ன நடக்குதுன்னு.